ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஓகே அனைத்து மக்களுக்கும் அனைத்துலக நாடுகளின் பிரதமர்கள் அதிபர்கள் முதலான தலைவர்களுக்கும் சித்த மரபினர் தலைமை பீடத்திலிருந்து பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ பிரம்ம ரிஷி குருமகா சன்னிதானம் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி உலகமே இந்த கொரோனா நோயை பார்த்து ஸ்தம்பித்து போய் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவத்தை நம்பி எல்லா நாடுகளும் வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து செய்து வந்துட்டுருக்கிறாங்க தப்பு இல்லை இருந்தாலையும் இங்கே இந்தியாவில் இந்திய மக்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு முழுமை பெற்ற மருத்துவம் இருக்குது சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் முதலான மருத்துவ முறைகள் இருக்குது இது வந்து முழுமை பெற்ற மருத்துவம் இந்த மருத்துவத்தில் ஏற்கனவே நம்ம சித்தர்கள் வந்து நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகைகள்னு பிரிச்சுருக்கிறாங்க அதுக்குள்ளே தான் இந்த கொரோனாவும் கூட அடங்குது இதுக்கு வந்து பார்த்தோம்னா வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய சித்த மருத்துவர்கள்ட்ட முழுமையான தீர்வு இருக்குது இந்த கொரோனா நோயை நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னா ஒரு அம்மை நோயை போல தான் பார்க்குறோம் பொதுவாக சதைக்கோளங்களில் வரக்கூடிய அம்மை எல்லாரும் பார்த்துருப்போம் முத்தம்மை அதே மாதிரி தொண்டை பகுதியில் காது கீழே வரக்கூடிய ஒரு அம்மையை பார்த்துருப்போம் தொண்டமாரியம்முன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வயிற்று பகுதி முட்டி பகுதிகள் எல்லாமும் கூட எல்லாம் கூட இந்த தொற்று வருது வைரஸ் தொற்று இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பாரம்பரியமாக வேப்பிலை மிளகு மஞ்சளை வந்து பயன்படுத்துவோம் உள்ளுக்கும் பயன்படுத்துவோம் வெளி உபயோகத்தும் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி வைத்தியர்களால் செய்யப்படக்கூடிய மருந்துகள் எண்ணற்ற மருந்துகள் இருக்குது கபசுர குடிநீர் மட்டும் இல்லை நிறைய மருந்துகள் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு கபரக்ஷாமிரத சூரணம் திப்பிலி ரசாயனம் ஏன் திருகடுக்கு கூட இதுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் அஸ்வகந்தி லேக்கியத்தை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் அன்னபேதி செந்துரம் கபரக்ஷாமிரத சூரணம் தாளக செந்துரம் தாளக பற்பம் அண்ட சுண்ணம் ரசக்கட்டு பிரம்மானந்த பைரவம் ருத்ரன் இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான மருந்துகளை நம்ம சொல்லிட்டே போகலாம் அதேமாதிரி மெழுகு வகைகள்லேயும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வான் மெழுகு இதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படும் அதுக்கப்புறம் மார்கண்டேய மெழுகு இதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படும் இப்படி நிறைய மருந்துகள் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் தான் சித்த மருத்துவர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பட்டதாரிகள் வந்து சொல்கிறதுக்கு கூட இயலாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அதை நினச்சும் கூட ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமர் கேட்கும்போது மாறுதட்டி சொல்லியிருந்திருக்கலாம் இந்த இத்தனை மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குதுன்னு ஆனால் அவங்களுக்கு இந்த மருந்துகள்லாம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் அவலம் ஆனால் இந்த மருந்துகள் வந்து பார்த்தோன்னா பாரம்பரிய சித்த மருத்துவர்கள்ட்ட இருக்குது இப்போ நான் வந்து அனைத்து பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்குமான பிரதிநிதியாக இருக்கிறேன் தமிழ்நாடு பாரம்பரிய சித்த மருத்துவ கூட்டமைப்பினுடைய தேசிய அளவிலான செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கிறேன் நான் எனக்கு பின்னாடி தமிழக அளவில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க அரசு உண்மையிலேயே இந்த நேரத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவர்களை அங்கீகரிக்கும்னா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்ம பிரதிநிதிகளை அனுப்பி மிக சிறப்பான முறையில் மருத்துவ தீர்வை தர முடியும் இங்கே நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியர்கள்ட்டையும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பத்தாயிரம் பேருக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மருந்துகள்லாம் ஸ்டாக் இருக்குது அரசு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஏன் உலகளாவிய அளவில் கூட நம்ம வந்து போயதுக்கான மருத்துவ தீர்வு கொடுக்கலாம் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளார ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து இந்த நோய் தாக்குதல் ஏற்பட்டதாக நம்ம வந்து பார்க்குறோம் இரநூத்தம்பது பேருக்கு மேலே இந்தியாவுக்குள்ளாரே இறந்துட்டாங்க உலகளாவிய அளவில் பல்லாயிரம் மக்கள் வந்து இதில் இறந்துட்டாங்க ஸோ இன்னும் இது சீரியஸ் ஆகும்போது இன்றைக்கி களத்திலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்கப்புறம் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்கப்புறம் செவிலியர்கள் அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள் இப்படி பல பேர் வந்து தன்னுடைய உயிரை பணையம் வச்சு இன்றைக்கி களத்தில் இருக்காங்க ஸோ இவங்களை பார்க்கும்போது ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவர்களுடைய பிரதிநிதிங்கிற வகையில் மிகுந்த மன வருத்தம் தருது ஒருவேளை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதனாச்சும் ஒரு துன்பம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும் ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு ஒரு பாராசிட்டமாலும் அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் பார்த்துட்ருக்குறாங்க இது எந்த அளவுக்கு வந்து ஒரு தீர்வை தருங்கிறது சொல்ல முடியல ஆனால் சித்த மருத்துவத்தில் ஒரு டோஸில் நல்லா பண்ணக்கூடிய மருந்துங்கள்லாம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு மின்சார தைலம்னு ஒரு மருந்து இருக்குது கபரக்ஷாமிரத சுவரணம்னு ஒரு மருந்து இருக்குது அதுக்கப்புறம் சைய குழாந்த வசந்துரம் ருத்ரன் இதெல்லாம் கொடுத்தோம்னா ஓரிரு டோஸ்களிலேயே சரி பண்ண முடியும் நமக்கு பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இது எல்லாத்தையும் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து நாங்கள் ஃபார்முலாவை ஷேர் பண்ணுறோம் தேவைப்பட்டதுன்னா அரசோ மருத்துவ சுகாதாரத்துறையோ அல்லது வந்து ஆயுஷ் நிறுவனமும் கண்டிப்பாக அதை வந்து சோதனை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் உலக மக்கள் எல்லாேருக்கும் தெரிவிச்சுக்கிறது யாரும் கவலைப்படாதீங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவர்களை அணுகி நீங்கள் வந்து உதவிகளை பெற்றுக்கலாம் ஒருவேளை இந்த சூழ்நிலையிலும் கருணை இல்லாமல் அரசு தரப்பில் வந்து இதை கண்டுக்காமல் ஒரு நிலை இருக்குதுன்னா இங்கே ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு நிலையை பார்க்குறதுக்கு பதிலாக அல்லது இப்படி வாழ்கிறதுக்கு பதிலாக எந்த நாட்டில் இந்த பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அங்கே கூட வந்து போயிடலான்னு தோடுது அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது மன உளைச்சலாக இருக்குது